हाय फ्रेंड्स वेलकम टू नल्ले प्रीति किचन नम्म किचन ले निक एन्ना पाक्क पोरना तक्काली बोंडा एप्डी पन्नलाम सोल्ली नम्म पाक्कलाम इप्पो तक्काली एडुत्तु वच्चिरुक्केन ना तक्काली वंदु इप्डी कट पण्णिक्कोंगा कट पण्णिट्टु इंद नडुवुल उल्ल विदैय இப்போ ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு எடுத்தீங்கன்னா அந்த உள்ள உள்ள விதை ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ தக்காளியில் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறோம் ஒரு பவுலில். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து தண்ணி விட்டு கலக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவை நல்லா கலக்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து இதுக்கு மசாலா பண்ணிடலாம். நம்ம ஆயில் சூடாயிட்டு அதெல்லாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கொடிசா வெட்டின வெங்காயம் போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஆனியன் வந்து நமக்கு ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வந்து மிளகாய் போட்டிருக்கிறோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் சென்னா மசாலா போட்டுடலாம். இங்கே சென்னா மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக மல்லி இலை தூவி இந்த மசாலையை இறக்கிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியில் இந்த மசாலாவை வச்சிடலாம். இப்படி வச்சிடலாம்.
இப்படி எல்லா தக்காளியிலையும் நம்ம இந்த மசாலா வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா தக்காளியிலையும் இப்படி வச்சு இந்த மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கலக்கி வச்ச மாவில் வந்து நம்ம கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ அந்த மாவில் வந்து இந்த தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டுருங்க. இப்போ நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். இதை இப்படி ஸ்பூனை வச்சு எடுத்து போடும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். தக்காளி போண்டா வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இது டமாட்டா கெச்சப்போடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.